கோவையைச் சேர்ந்த மை பீசா நிறுவனம் பிரான்சைசி முறையில் பீசா ரெஸ்டாரண்ட்களை தொடங்க உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் அணுகவும். வேயுரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வேணு தடவி மாசரு திங்களங்கை முடிமேலனிந்தியன் உளமேல் புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நம பார்வதி பதே அர அர மகாதேவதன் நாடுடைய சிவமே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷமலாத்ன மகேஷர். உலகமெங்கும் இருக்கக்கூடிய நமது ராசிபலன் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கத்துடன் இந்த நிகழ்ச்சி வந்து இன்னைக்கு ரொம்ப பிரத்யேகமாக பொதுவாக பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சார் நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன் எப்படி இந்த பலன்கள் சொல்லுது? நான் எப்போவுமே உட்காரும்போது பகவானே நீ தான் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக என்னை வச்சுக்கோ, நீ தான் எல்லா விஷயங்களும் எனக்கு அனுகிரகம் பண்ணோம், இன்றைக்கு உண்டான நட்சத்திர விஷயங்கள் நான் சொல்கிறேன், நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணோம், நான் எப்போவுமே வேண்டிக்கிறது உண்டு. உண்மை தான். அதனால தான் எப்போவுமே மந்திரத்தோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த மந்திரத்தோட அந்த விஷயங்களை நம்ம வந்து பூர்த்தி பண்ணுறோம். உண்மையான ஜோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டிங்க. நம்ம யதார்த்தமாக எடுத்துக்கப்படாது. லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், முன்னேறணும், உழைக்கணும். கண்டிப்பாக உழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது, வேலை இல்லாமல் எதுவுமே நடக்காது. நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் நல்லா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு முயற்சி எடுக்கணும். அதனால தான் நல்ல தண்ணி பார்த்திங்கன்னா பூமிக்கடியில் தங்கம் பூமிக்கடியில் வச்சுருக்காரு பகவான். வந்து அதை நீங்கள் சிரமப்பட்டு அந்த காரியத்தை பண்ணும்பொழுது தான் அந்த இடத்துல ஒரு உழைப்பு இருக்குது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியங்கள் எதுவுமே சுலபமாக கிடச்சிடாது. ஆனால் ஜோதிட சாஸ்திரம் அதிர்ஷ்டம் முன்னேற்றம் இது போன்ற விஷயங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இது அத்தனையும் எடுத்து சொல்லக்கூடிய நம்மளுடைய அஸ்ட்ராலஜி டீம், திருமண பொருத்தம், நியூமராலஜி, வைதீக வாஸ்து. இந்த வைதீக வாஸ்துவில் ரொம்ப அழகாக பிளானிங் அந்த பிளான் வந்து அவங்க போட்டிருந்தாங்கன்னா அந்த பிளானுக்குண்டான கைடன்ஸ் எடுத்து பண்ணுறது. ஹோம காரியங்களுக்கு நம்மளுடைய வேதிக் டீம், அதாவது வேத விற்பனர் டீம் வந்து வேத காரியங்கள், ஹோம காரியங்கள், கணபதி ஹோமம், சுதர்ஷன ஹோமம், சத்ருசம்ஹார திரிசதி ஹோமம், காளி ஹோமம், அதே மாதிரி துர்கா ஹோமம், சரஸ்வதி படிப்புக்கான வித்யா சரஸ்வதி ஹோமம், தடைகள் போக்குறதுக்கான சுதர்ஷன ஹோமம் போன்ற ஹோமங்களுக்காக ரொம்ப அழகாக நம்ம வேதிக் டீம் அவங்க வந்து கைட் பண்ணுறாங்க. நம்ம வந்து வேத விற்பனர்கிட்ட நான் பேசணும், அவங்கக்கிட்ட இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கும் நம்ம வந்து அவங்க கூட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட என்னென்ன ஹோமங்கள் என்னென்ன எப்படி பண்ணுவோங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியறது. அதுக்கும் நம்மளுடைய டீம் வந்து ரொம்ப அழகாக உதவி செய்கிறாங்க. அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ராலஜி நிறையா பேர், நிறையா அஸ்ட்ராலஜர்ஸ் நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்கிறவங்களும் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜி வகுப்பு, நாடி அஸ்ட்ராலஜி வகுப்புக்கும் நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க. இப்படி இந்த ஆன்மீக விஷயத்துக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு 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 திறவுகோளாக நம்ம வந்து கொண்டு வந்துட்டுருக்கோம். குபேர காயின், மணி காயின், அதே மாதிரி பூஜை புனஸ்காரங்களுக்கு விஷயங்கள்லாம், நம்ம யானை கண் படம், இது போன்ற நிறைய விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆன்மீக தகவலில் சொல்லியிருக்கோம். உலகமெங்கும் பார்த்து இதை அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணி விடுறீங்க. நம்ம ஆர்கனைஸ் டீம் பார்த்துட்டிங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், வெளிநாடுகளில், கனடாவிலேருந்து எல்லா இடங்கள்லேயும் நம்மளுடைய அன்பர் நண்பர்கள்லாம் இந்த சிவவரம் கிளாஸ்லேயும் சரி எல்லா விஷயங்களையும் கலந்து கொண்டு இன்றைக்கி பக்தி பிரச்சாரத்தை ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக டிப்ஸில் ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கேட்க போகிறோம், அற்புதமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இது நம்ம வாழ்க்கைக்கு எப்போவுமே உகந்ததாக இருக்கும். ஏற்கனவே ஆன்மீக தகவல் நம்ம சொன்ன விஷயத்தை திருப்பி ஒரு ரீகேப், அதாவது திருப்பி ஞாபகப்படுத்துறதுக்குண்டான விஷயங்கள் தான். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறையா பேருக்கு சில நேரம் யதார்த்தமான சில திருஷ்டிகள் இருக்கிற மாதிரி இருந்துருக்கும், சில சமயம் பார்த்துட்டுனா எல்லாமே தடங்கள் இருக்க மாதிரி இருக்கும், பய உணர்வு இருக்கும், என்னமோ தெரியல தெரியலங்கிற ஒரு கவலைகள் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஒரு அற்புதமான பரிகாரங்களாக இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பைரவருக்கு மட்டும் ஒரு கற்பூரம் ஏற்றிருங்க. பைரவாயனமாம் 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 பைரவா, அந்த கற்பூரம் அணையிற மட்டும் பைரவ நாமத்தை சொல்லிகிட்டே இருங்க. அந்த கற்பூரம் அணைஞ்சதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் படுத்துங்க. இது ரெகுலராக பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி
ஒரு அற்புதமான ஆன்மீக டிப்ஸ் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கறத பார்க்க போறோம். 26/9/2021 ஸ்ரீபல வருஷம் புரட்டாசி மாதம் 10ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை மதியம் 2:53 வரை பின்பு ரோஹிணி இன்றைய திதி பஞ்சமி மதியம் 12:33 வரை பின்பு சஷ்டி சந்திராஷ்டம நட்சத்திரம் சித்திரை சுவாதி துளாராசி நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 மணி வரை இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா உலக ஆறுகள் தினம் ஆறுகள் நம்ம இந்திய திருநாட்டில் தான் நிறைய பார்த்துட்டேன்னா ஆறுகள் நம்ம சுற்றியிலும் இருக்க கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிரும் தண்ணியை பூரா நம்ம கங்கையாக தான் பாவிப்போம் ஆறுகள் குளங்கள் ஊற்றுகள் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் இயற்கை நமக்கு கொடுத்த அன்னை நமக்கு கொடுத்த தேவி நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவார் தங்கத்தை விட விலை ஜாஸ்தியானது வைரத்தை விட விலை ஜாஸ்தியானது மானசீகமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அது விலை கம்மியாக கடையில் விற்கிறதுன்றது நான் சொல்லலை மானசீகமாக சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா தண்ணி இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லையா நீர் இல்லாத உலகு வறண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி உலக ஆறுகள் தினமாக இந்த தினத்தில் இருக்கும் நம்ம தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால தான் அந்த காலத்தில் நதிக்கு பூஜை பண்ணுறாங்க க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய குளங்களுக்கு பூஜை பண்ணுறாங்க இந்த மாதிரி விசேஷ ஆராதனைகள்லாம் எல்லாமே பக்திமயமாக கொண்டு வந்துட்டாங்க நம்ம இதில் பெரியவர்கள் அது ஒன்று உலக காது கேளாதோர் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தினமாக இருந்துட்டுருக்கு நம்ம நிறையா நான் என்னோட ரிசர்ச் பண்ணும்போது நான் கோவையில் இருக்கும்போது பார்த்துருக்கேன் நான் வந்து ஒரு ஸ்கூலுக்கு போய் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஹாரஸ்கோப்லாம் அவங்க டேட் ஆஃப் பர்த்லாம் வாங்கி ஏன் இப்படி இருக்குது ஏன் இப்படி இருக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சியே நான் பண்ணியிருந்தேன் அப்படி பண்ணும்போது அவங்களுடைய ஜாதகத்தில் கேது வந்து ஆதிக்கம் செலுத்துறது அந்த கேதுவுக்கு உண்டான விசேஷங்கள்லாம் ரெக்டிஃபை பண்ணும்போது அதை நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அவர்களும் அதை எடுத்து செய்து கொண்டார்கள் இந்த மாதிரி நம்ம உடம்பில் எல்லா சக்தியும் ஆண்டவன் கொடுத்துருக்கான்னா இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அதனால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான நாள் நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு மத்தியானம் வரைக்கும் பஞ்சமி திதி மத்தியானம் வரைக்கும் இருக்குது ஆக இன்றைக்கி பெரியவங்களுக்கு திதிகள் காரியங்கள் பண்ணுறவாளுக்கு பஞ்சமி திதியில் நம்மளுடைய மூதாதையர் யாராவது இருந்திருந்தால் அவளுக்கு பண்ணக்கூடிய திதியாக இன்றைய திதிகள் பஞ்சமி அதுக்கப்புறம் சஷ்டி இருக்குது ஆக பஞ்சமி சஷ்டி இருக்கிறவா இன்றைக்கி திதிகள் கொடுக்கறது வழக்கமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது மகாலய பக்ஷம் இல்லையா சரி இன்றைய நாள் கொண்டான சிறப்புகள் பார்த்தா நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவா கல்யாண நாள் கொண்டாடுறவா புதிய ஓம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசி கொண்டான பிரத்யேக பலாபலங்களை இதோ பார்க்க போகிறோம் மேஷராசி என்பர்களே நல்ல நட்புகள் நன்மையான காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் சில நேரங்கள் எடுத்த காரியம் நடக்கலையே நடக்கலையேன்னு கவலைப்படுவீர்கள் கவலைப்படாதீங்க அந்த காரியங்கள் வெற்றியாகும் பேச்சு அதே மாதிரி செயல்பாடு இந்த எல்லா விஷயங்கள்லையும் நேர் கோட்டில் நின்னோம்னா சக்ஸஸ் ஆகிடும் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்தால் வெற்றிகள் பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விழா முயற்சி பல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்து கொள்வது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது நண்பர்களை முழுசாக சில விஷயங்களை நம்பி பண விஷயங்களில் நம்ம கொடுக்கறதுல 100க்கு 100 முறை கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் சரியான வேலையாட்கள் அமையலைன்னு வருத்தப்பட்டவாளுக்கு வேலையாட்கள் அமைவாங்க இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேல் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிஷபராசி என்பர்களை அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன முயற்சிகளில் பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள் மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தினத்தில் உண்டு இடம் வாங்குறது வீடு வாங்குறது போன்ற நல்ல முயற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கணும் ரொம்ப நாள் இருந்த கடன்கள் கொஞ்சமாக அடைக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அற்புதமான நட்சத்திரம் சார்ந்து வரங்காட்டி நினச்ச காரியங்கள் அனுகூல்யமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்தில் இடப்பிரயற்சி அதாவது வீடு மாத்திரம் அதே மாதிரி இடம் மாத்திரம் நினச்சிட்டுருக்கிறவாளுக்கு கூட காரியங்கள் வெற்றியாகும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு மிதுனராசி என்பர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் ஆதாயத்தோட ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க இதனால் லாபம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற பார்க்குறதோட இதனால் எனக்கு என்ன விஷயங்கள் லாபம் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அவர்களுக்கு உண்டான விஷயங்கள் அவங்க சார்ந்திருக்கு எனக்கு என்னதை சார்ந்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப திட்டவட்டமாக தெரிவிச்சுப்பீங்க இடம் சேல்ஸு
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் பெறக்கூடியதாக இருக்கும். பிளாஸ்டிக் சம்மந்தமாக, கார்பெண்டர் சம்மந்தமாக, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்தோம்னா டீச்சராக இருந்துருக்கவங்க, அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு, மிதுனராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும். நல்ல பலன்கள் நற்பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் மனசில் இந்த சங்கடங்கள் போகும். சில விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி எடுத்த காரியத்தை நல்லபடியாக செயல்படுவீங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி இருக்க எல்லாம் இறைவனுடைய அனுகிரகம் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஆழ்ந்து தோணின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் கை கொடுக்கூடாது. வியாபார விஷயங்கள் அனுகூலியம் உண்டு. பணம் சேர்த்து வைக்கணும், குழந்தைகளுக்காக நமக்காக இல்லை, குழந்தைகளுக்காக வீடு வாங்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3 நிறம் காவி, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். சிம்மராசி என்பவர்களே, ரொம்ப தெள்ள தெளிவாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. இனிமேல் எந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது தெய்வ அனுகிரகத்தோடு நம்ம பண்ணணும். என்னென்னா, நம்ம முயற்சி பண்ணியும் சில காரியங்கள் தடங்களாக இருக்குது. அதனால் நம்மளுடைய நேரம் நல்லா இருந்தால் வெற்றியாகும், நேரம் சரியில்லைன்னா ஏதோ ஒரு விஷயங்களில் தோல்வியாகுங்கிறத ரொம்ப அழகாக உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி சின்ன வயசுல பேசின பழகின நண்பர்களுக்கு எதுனா உதவின்னு கேட்டால் சட்டுன்னு உதவி பண்ணுவீங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான முறைகளில் இருக்கும். பிரயாணங்கள் வெற்றி ஆகக்கூடியது. அரசியலில் இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். கடனுக்காக கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, அமோக பலன்களை திரும்ப அற்புதமான வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, நிறைய விஷயங்களில் உங்களுக்கு சில காரியங்களில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்திலேருந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக நினைக்காதீங்க. அதேமாதிரி யாராவது உங்கள்கிட்ட ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறவங்களை பற்றி குறை சொல்லி பேசுகிற உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவா ஏதாவது ஒன்று விஷயத்த சொல்கிறான்னு நித்து நிதானமாக கேளுங்க. சரியாவா, மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் கோவத்தினால பேசுகிறாது, பெருசாக ஒன்றாவா மனசில் இருக்காதுங்கிறத எடுத்துக்கொள்ளுங்கள். நிச்சயம் அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும். சில நேரங்களில் பார்த்துட்டா தடங்களான விஷயங்கள் நீங்கள் போய் முயற்சி பண்ணி அந்த காரியங்கள் வெற்றி கொள்வீங்க. பேக்கரி சம்மந்தமாக வச்சுருக்கிறவங்க, ஃபுட் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்க, கேட்டரிங் சம்மந்தமாக வச்சுருக்கவங்க, காலேஜில் வேலை செஞ்சுருக்கிறவங்க, அதே மாதிரி எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக. கன்னிராசி என்பர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நடத்தும் திறமை வாய்ந்தவராக இருப்பீங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 9 நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினங்க. துளாராசி என்பர்களை, பழிவான சிந்தனைகள், ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமான்னு 100 தடவை சிந்திச்சு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். இருப்பினும் இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு முக்கியமான கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரி, எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் நம்பி எல்லாத்தையும் சொல்லிடப்படாது. ஏன்னா உங்கள் நீங்கள் சொன்ன விஷயத்தை அவங்க மற்றவங்ககிட்ட சொல்லி, அவங்க உங்ககிட்ட சொல்லி, இப்படி ரகசியம் ரகசியமாக பரவிட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவனம் என்பது தேவை. நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. தெய்வ காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகக்கூடியதாக இருக்கும். பட்ட இடத்துல சில நேரம் பட்டோம் அப்படின்னு சொல்லுவா. கவனம் என்பது தேவை. வளர்க்கக்கூடிய பிராணிகள் கவனமாக வச்சுக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பலவர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்கள், யதார்த்தமான கவலைகள் சில நேரங்களில் இருந்துருக்கும். வெளியில ஆட்டி சொல்ல மாட்டேன், கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே கண்ண முடி வைப்பான், அது சாதாரணமாக சரியாயிரும். மற்றவங்க என்ன என்னன்னு கேட்கும்போது இன்னும் ஜாஸ்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லோரும் இருக்கா ஆனால் யாரும் இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லோரும் கூட இருந்துட்டுருக்கா, எல்லோரும் உங்களுக்கு உதவி செய்துட்டுருக்கா. எப்பவுமே பாசிட்டிவ் திங்கிங் தான், பாசிட்டிவான விஷயத்தை எடுத்து நீங்கள் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்கள் தடங்களாகிறது யதார்த்தம் தானே. பின்னாடி முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள், திருமண காரியங்கள் கைகூடும். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கொஞ்சமாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பிஸ்னஸ் சம்மந்தமாக பண்ணும்போது மனசு அந்த இடத்துல லயக்கும் பொழுது அது பெருசாக உங்களுக்கு பாதிக்காது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க விருச்சிகராசி என்பர்களே. தனுராசி நேர்களை, எந்த காரியத்தையும் நேர்மையாக இருக்கணும், எந்த காரியத்தையும் சரியாக இருக்கணும், டயத்தை ஃபாலோ பண்ணணும், நேரத்தை கடைபிடிக்கணும், நல்ல விஷயங்கள் நோக்கி நம்மளுடைய சிந்தனைகள் இருக்கும், முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு போவீங்க, பரிகார முறைகள்லாம் எடுத்து பண்ணுவீங்க, ரொம்ப நாள் விட்ட வழிபாடுகள்லாம் திருப்பி எடுத்து தொடருவீங்க. குருமார்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீய வழிபாடு எப்பவுமே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. ரொம்ப நாளாக
வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பதவி விஷயங்கள் அதே மாதிரி இடமாற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூலியமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். யாராவது பிரச்சனைக்கு வந்தால் அந்த பிரச்சனையே வேண்டாம் இப்போ பாசிட்டிவாக பேசுவோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். மகரராஜ் என்பவர்கள் யதார்த்தமான அலைச்சல்கள் ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யும் பொழுது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு பல விதமான பல பேர் சொல்லும் பொழுது அது ஒரு குழப்பத்தை கொடுக்கும். நம்மளுடைய முடிவு என்றைக்குமே நம்மளுக்கு ஒரு சாதகமாக இருக்கும். அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணப்படாது. அம்மா அப்பாவுடைய துணையோடு எந்த காரியத்தை பண்ணாலும் நிச்சயமாக நம்மளுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும், நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும், மனசில் யதார்த்தமான சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாண விஷயங்கள்லாம் அனுகூலியமாக இருக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ரொம்ப நாள் அந்த சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு உங்களுக்கு பிடித்த வாழ்க்கை ஏதேனும் பொருட்கள் வாங்கி கொடுத்து அவங்க அதை உபயோகப்படுத்தும் போது ஒரு ஆனந்தமான சூழ்நிலை இருக்கும். சர்ப்ரைஸாக பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் மூன்று நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடுங்க மகரராசி அன்பர்களே. கும்பராசினியர்கள் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாளாக இருந்த உடல் உபாதைகள், உடம்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் டாக்டர்கிட்ட கேட்பீங்க. பல் சம்மந்தமாக, கால் சம்மந்தமாக, நகை சம்மந்தமான அதே சமயத்தில் உடம்பில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து கேர் பண்ணிப்பேன். நமக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் டயத்தை இதுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி எந்திரிச்சு நம்ம ரொம்ப வேகமாக செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை. ரொம்ப நாள் சில விஷயங்கள்லாம் விரயமாயின்ற இந்த தொழிலெலாம் லாபகரமாக ஓடுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருப்பியும் நம்ம பழைய மாதிரி இன்னும் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். யாராவது ரொம்ப பிடித்தமானவை ஏதாவது சொன்னால் அதையவே மனசில் நினச்சிட்டு இருப்பேன். கவலைகள் போகும், தெய்வ அனுகிரகங்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, சில நேரங்களில் ரெண்டு விஷயம் இருக்கும். நம்ம குழம்பி மற்றவளை குழப்பி விட்டுருவோம். இதை சொல்கிறதா அதை சொல்கிறதா அவளுக்கு என்னடாது ஒரு தெளிவான முடிவு எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் பயங்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதை மாற்றிக்கணும். எப்போவுமே எண்ணமும் செயலும் ஒரே மாதிரி இருந்துட்டுருக்கணும். சிந்தனைகள் ஒரே மாதிரி இருக்கணும். மனசை திடப்படுத்துறதுக்கு தியான பயிற்சிகள் பண்ணணும். தெய்வீக வழிபாடு எப்போவுமே உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் பெறுவீங்க. அதே சமயத்தில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஒன்றுமே பண்ண வேண்டாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா தொழில் ரீதியாக பண்ணும்போது செய்யலாமா வேண்டாமா யாராவது நம்பி டக்குன்னு விட்டுறப்படாது. இதை மட்டும் கவனம் என்பது தேவை. அதே மாதிரி யார்ட்டே பேசும்போது பழகும்போது கவனம் என்பது தேவை. யதார்த்தமாக பேசும் மற்ற தப்பாக புரிஞ்சுக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் அனுகூல்ய பெறக்கூடியதாக இருக்கும். தெய்வீக காரியங்கள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரகத்தில் சூரிய பகவான் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க இன்றைய தினம். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்பவுமே பார்த்துக்கணும். நீங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய சாமியை பார்த்தீங்கன்னா எப்பவுமே கம்பீரமாக இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. எந்த சுவாமியுமே ரொம்ப சாதாரணமாக இருக்க பார்க்கணும். சிவபெருமானை பாருங்கள், கம்பீரமாக இருப்பார். நீங்கள் ஹரித்வார் ரிஷிகேஷ்லாம் போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கங்கைக்கு மத்தியில் அவர் நின்றுருப்பார். அந்த சூலாயத்தை பிடிச்சி நிற்கும் பொழுதே பார்த்துட்டுனா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். மகாவிஷ்ணு பார்த்துட்டேன்னா திருப்பதியில் அப்படியே ஆனந்த கோலத்தில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. துர்கை பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அப்படி வலது கால் எடுத்து முன்னாடி வச்சு கோயிலில் பாருங்கள், ரொம்ப அப்படியே கம்பீரமாக இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சிம்மவாகினியாக இருப்பார். அதே சமயத்தில் முருகப்பெருமான் வேலுண்டு நிற்கிறத பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்க பத்திகே முருகனை பாருங்கள். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி பாருங்கள், திருச்செந்தூர் முருகப்பெருமானை பாருங்கள், திருத்தணி முருகப்பெருமானை பாருங்கள், வஜ்ராயத்தை கொண்டு அற்புதமாக நிற்பார். இந்த மாதிரி ஒவ்வொரு சுவாமியை பார்க்கும்போது அந்த கம்பீரமும் அந்த தயமும் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும். விக்கிரகத்துக்கு நேராக பார்த்துட்டேன்னா நந்தி இருக்கும். அந்த நந்தி எப்போவுமே சதாகாலம் சிவனுடைய ஸ்மரணையே பண்ணிட்டுருக்குமா. மயில் எப்போவுமே முருகனுடைய ஸ்மரணையே பண்ணிட்டுருக்கோம். சிம்மம் எப்போவுமே அம்பியுடைய ஸ்மரணையே பண்ணிட்டுருக்குமா. மூஷிகர் எப்போவுமே பிள்ளையாருடைய ஸ்மரணையே பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி எப்போவுமே நம்ம தெய்வத்தினுடைய ஸ்மரணை இதெல்லாம் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். இந்த மாதிரி கம்பீரமான தோற்றம் எண்ணத்தும் எண்ணத்துக்குண்டான செயல்களும் எப்படி அது நேர்கொண்டு இருக்கோ அதே மாதிரி இறைவனுடைய நேரடி பார்வையில் நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான தடைகளும் நமக்கு வராது. வெற்றிகள் நிச்சயமாக நமக்கு கூடி வருங்கிறது உண்மை. இதெல்லாம் உதாரணமாக ஒரு கோபுரம் எப்படி நீண்டு பிரம்மாண்டமாக நிலை நின்று நிற்கிறதோ அது அஞ்சடி ஆறு 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 நிலை ஏழு நிலை ஒன்பது நிலை இப்படி ஒன்பது நிலைகளை கொண்ட கோபுரமாக இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பும் மனதும் அந்த மாதிரி நிலைகளை கொண்ட சிந்தனைகள் நமக்கு என்றைக்குமே இருந்துட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எப்பவும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கோயிலில் உண்டியல்கள் இருக்கும். இந்த உண்டியல்கள் என்ன நம்மளுக்கு பிரதிபலிக்கிறது அப்படின்னா நம்ம எப்பவுமே சேமித்து வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு பிரதிபலிக்கிறது. சுவாமியை தீபாராதனை அந்த தீபத்தை வைத்து சுவாமியை பார்க்க முடியும். ஆமாம், எப்போவுமே நம்மளுக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருந்தால் தான் நம்மளுக்குள்ள அந்த சிந்தனை அவேர்னஸ் இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெறுவோம். அந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இருட்டுக்குள்ளேயே மனசை வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் எதுவுமே தெளிவு இருக்காது. எப்போவுமே ஒரு தெளிவின் தன்மைகளில் நம்ம இருந்துட்டுருக்கணும். அதுதான் உண்மை, அதுதான் காண்பிக்கிறது. அபிஷேகம் திரவியங்கள், இந்த திரவியங்களை போட்டு அபிஷேகம் பண்ணும்போது என்னென்னா பலவிதமான திரவியங்கள்
இந்த உலகத்தில் இறைவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார், அவருக்கே நம்ம திருப்பி கொடுக்குறோம், திருப்பி இயற்கை நமக்கே திருப்பி கொடுக்கும். அப்போ எப்போ ஒரு விஷயத்தை செலவழிக்கிறோமோ அது நமக்கு திருப்பி நமக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் அன்னதானத்தை கோயிலில் காண்பிக்கிறாங்க. நவகிரக நாயகர்களங்க இருக்காங்க. நம்ம வாழ்க்கை என்பது நம்மளால் முடிவு பண்ணுறதில்ல, 9 கிரகங்களால் இறைவனால் முடிவு பண்ணக்கூடியது. அதனால் எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தாங்கிற கர்வங்களை விட்டுவிட்டு சுவாமி எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்ணுவாருங்கிற விஷயத்தை அங்கே இடத்துல காண்பிக்கக்கூடியதாக இருந்துருக்கு. மூலஸ்தானத்தில் கடவுள் இருக்கும்போதும் பரிவார தெய்வங்கள் இருப்பாங்க. நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷயங்கள் நமக்கு விட்டாலும் இன்னொரு இடம் நமக்கு காத்துன்னு இருக்கு, கவலைப்பட வேண்டாம். ஏதோ ஒரு வகையில் இறைவன் என்னை காப்பாற்றிடுவார். ஒரு பெரிய கதவு முன்னாலும் ஒரு சின்ன ஜன்னலாவது எனக்கு தரும், ஒரு வழி கிடைக்கும், நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை மனசில் வைக்கேன். இப்படி கோயில்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அர்த்தங்கள் புரிந்துதான் இருக்குது. கோயில்கள் படியேறும்பொழுது நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது தாண்டி வரும், தோன்றி வரும். அதுதான் நான் திருச்செந்தூர் பிரயாணத்தப்போ நம்ம சொல்லுவேன். மற்ற கோயில்களில் இருக்கிறதோட சிறப்பு திருச்செந்தூர் கோயில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமியை சுற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த தேர் மேல் நோக்கி ஏறுவோம், நம்ம வாழ்க்கையில் மேல் நோக்கி வருவோம். நம்ம உண்மை அந்த மாதிரி சுவாமியை வந்து நம்ம மேல் நோக்கி ஏறி பார்க்கும்போது அது ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்தக்கூடியதாக இருக்கும். நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேல் நோக்கி நம்ம நடந்து வருவோம். இதை கோயிலில் இருக்கக்கூடிய படிகள் காண்பிக்கிறது. வெளியில் இருக்கக்கூடிய ஜெயா விஜயா போன்ற அந்த காவல் தெய்வங்கள், அந்த காவல் தெய்வங்கள் என்ன காண்பிக்கிறது, நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படிங்கிற விஷயத்தை நமக்குன்னு எப்பவுமே இறைவன் காவலாக இருப்பாருங்கிறத காண்பிக்கப்படுது. ஆஞ்சநேயர் கடைசியில் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு ஆஞ்சநேயர் கும்பிட்டு வருவோம். ஆஞ்சநேயர் கும்பிட்டு வரும்போது எந்த கவலையும் வேண்டாம், ஏன்னா மிருத்யுஞ்சய சக்தி படைத்தவர் ஆஞ்சநேயர். நினைத்த மாத்திரத்தில் நினைத்த காலத்தை நிகழ்த்தக்கூடியவர், சற்புத சக்தி வாய்ந்தவர் ஆஞ்சநேயர். இந்த மாதிரி கோயில் வழிபாடும் நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அதன் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தி சுவாமியை நம்ம பார்க்க முடியும். குரு இல்லாமல் எதுவுமே கிடையாது. அது தெற்கு முகமாக உட்காந்துருப்பார். தெற்கு நமக்கு எப்பவுமே தடங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க, பெரியவங்க யமதசைன்னு சொல்லுவாங்க. தடங்கள் கொடுக்குற இடத்துல நான் இருக்கேன் கவலைப்படாதுன்னு குரு பகவான் அங்கே காண்பிக்கிறார். இப்படி ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடிய திசையில் இறைவனை நம்ம தரிசனம் பண்ணுறது, கோயில்களில் போய் இவ்வளோ அர்த்தம் புரிந்தின விஷயங்களை நம்ம மனசில் நினச்சிக்கிறது, நமக்கு எப்பவுமே கம்பீர தோற்றமும் கம்பீர மனசும். இறைவனை பார்த்தவுடன் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய தெய்வம். அதனால் கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வரும்போது மனசில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள்லாம் போகும். அதனால் நம்ம வாழ்க்கையில் எப்போவெல்லாம் ஒரு தளர்வு ஏற்படுறதோ அப்போல்லாம் ஆலயத்தை நினச்சி பாருங்கள். சுவாமி முன்னாடி இருக்கக்கூடிய நந்தி, சிம்ம வாகனம், மூஷிக வாகனம், மயில் வாகனம், இந்த மாதிரி எல்லாத்தையும் மனசில் நினச்சி பாருங்கள். கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் சுவாமி ரூமில் உட்காந்து கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுங்கள். நிச்சயமாக நல்லது நடக்கும், கவலையே படாதீங்க. எவ்வளோ பெரிய கெட்டது வந்தாலும் நம்மளை தாண்டி போயிடும், நம்மளை சுற்றி ஒரு வளையங்கள் க்ரியேட் பண்ண முடியும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலாரத்ன மகேஸ்வரி. வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி. Favorite pizza brand of Coimbatore, My Pizza is inviting franchisee. Contact us to start a profitable business.